தமிழகத்தில் விசைப்படக மீனவர்கள் ஜூன் 1 தேதி முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க கடந்த மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் மீன்பிடி தடை காலத்திற்கு முன்பாகவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடை காலத்தை 61 நாட்களிலிருந்து 47 நாட்களாக குறைக்க வேண்டும் என மீனவர்கள் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் கிழக்கு கடற்கரை பகுதி மீனவர்களுக்கான வங்கக்கடல் மீன்பிடி தடை காலத்தின் அளவை 61 நாட்களிலிருந்து 47 நாட்களாக குறைத்துள்ளது. இதையடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் ஜூன் 1 தேதி முதல் மீன்பிடிக்க செல்லலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு கடற்கரை பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் ஆகஸ்ட் 1 தேதி முதல் மீன்பிடிக்க செல்லலாம் என்றும் அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள விசைப்படகு உரிமையாளர்களும் மீன்பிடி தொழிலாளர்களும் அந்த தொழிலை சார்ந்துள்ளவர்களும் பயனடைவார்கள் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.